இன்டீரியர்ஸ் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி டூல். இன்டீரியர் வந்து என்னால் தான் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது, உங்களாலேயும் பண்ண முடியும். எல்லாருக்குமே வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி தாட் ப்ராசஸ் இருக்கும். நம்மளோட வீடு இருக்கும், நம்மளோட கமர்ஷியல் ஸ்பேஸ் இருக்கும், அதாவது கடைகள் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம எப்படி க்ரியேட்டிவாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்டீரியர் சீரீஸ் வந்து நம்ம டைஸ்டைலில் பண்ணுறோம். இந்த இன்டீரியர் சீரீஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈவன் நீங்கள் ஒரு கலர் டோன்லேருந்து ஒரு ஸ்பேஸ் டிசைனிங்லேருந்து எல்லாமே இதில் கவர் ஆகிடும். கம்ப்ளீட் வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டீரியர் மெட்டீரியலில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஃபால்ஸ் ஃப்ளோரிங் பற்றி பார்க்க போகிறோம். ஃபால்ஸ் ஃப்ளோரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக இது வீட்டிலலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், இது வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்பேசஸில் யூஸ் பண்ணுவோம், ஐடி கம்பெனிஸ் இந்த மாதிரி இடத்துல. ஸோ மேஜராக இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் நெட்ஒர்க்கிங்கோட லைன்ஸ் வந்து அதுக்கு ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு தான். சில இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு சீலிங்கில் வந்து அந்த ஆக்சஸ் இருக்காது. ஸோ அதனால் நம்ம அந்த ஃபால்ஸ் ஃப்ளோரிங் க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல நம்ம கொடுப்போம். ஸோ இந்த ஃபால்ஸ் ஃப்ளோரிங்கை பொறுத்தளவுக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் ஸ்க்ரூ அண்டு ஒரு ரெய்ஸ்டு ஃப்ளோரிங் தான் அது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஃப்ளோர் லெவலில் நம்ம அலுமினியமில் ஃபிக்ஸ் பண்ணி, ஸோ இதுக்கு மேலே ஒரு டைல் பேட்டர்ன், இது லைக் நம்மளோட ஃபால் சீலிங்கில் வர கிரிட் சீலிங் மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதில் செட் பண்ணிடுவோம். ஸோ இதுவுமே வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் அப்படின்னா, ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, உங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஈஸியாக ஒரு டைல் மட்டும் எடுத்துகிட்டு அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபால்ஸ் ஃப்ளோரிங்கை பொறுத்தளவுக்கு இதில் என்னென்ன ஃபினிஷஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, கார்பெட் ஃபினிஷஸ் கொடுக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம டைலுமே வந்து நம்ம ஃபினிஷ் கொடுக்கலாம் இதில். இதுக்கு அடுத்தது மேஜராக பார்த்திங்கன்னா வினைல் ஃப்ளோரிங் ஃபினிஷ் கொடுக்கலாம் நம்ம. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஃப்ளோரிங்கில் கொடுக்கலாம், ஃபால்ஸ் ஃப்ளோரிங்கில். ஃபால்ஸ் ஃப்ளோரிங்கை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். மெயினாக வந்து நம்மளுக்கு ஃப்ளோரிங்கோட சர்ஃபேஸ் வந்து ஜீரோ லெவலில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். எங்கேயுமே அண்டுலேஷன் இருக்கக்கூடாது. ஈவன் அண்டுலேஷன் இருந்தாலும் வந்து அவங்க லெவல்ஸ் பார்த்து அதை கரெக்டாக லெவல் செக் பண்ணிடுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் நம்மளோட இதில் வந்து ப்ராப்பர் அண்டுலேஷன் இருந்தால் இன்னும் வந்து ஒர்க் வந்து ஈஸியாக ஃபினிஷ் ஆகும். ஸோ அந்த அண்டுலேஷன்ஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி அந்த மெட்டீரியலோட குவாலிட்டியை வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணணும். ஸோ இது வந்து இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ லோடு தாங்கும் அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஷீட் வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கி அதுக்கு அடுத்து தான் அந்த மெட்டீரியலே நம்ம ஆர்டர் பண்ணோம். ஸோ எல்லா மெட்டீரியல்லையுமே வந்து ஒரு டூப்ளிகேட் இருக்க மாதிரி ஃபால்ஸ் ஃப்ளோரிங்லேயும் ஒரு டூப்ளிகேட் இருக்குது. ஸோ அதை வந்து ப்ராப்பராக நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அந்த ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு நம்ம எவ்வளோ லோடு நம்ம அதில் இருக்க போதோ அந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள்ட்ட கேட்டு டிசைன் வாங்கணும். அதே மாதிரி ஃபால்ஸ் ஃப்ளோரிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம பேஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து ஈஸிலி டியரபிளாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு ரொம்ப வந்து நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட கார்பெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கெமிக்கல் போட்டு நீங்கள் இது பண்ணிடக்கூடாது. இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை டியர் பண்ணும்போது உங்களால் அதை ஓப்பன் அப் பண்ண முடியாது. ஸோ கார்பெட் ஃபால்ஸ் ஃப்ளோரிங் பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இன்கேஸ் இதை பற்றின ஏதாவது ஒரு ஐடியாஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டைஸ்டைலை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.